அஹம் ஆகாஷவத் சர்க சர்வம் பகிரந்தர்கதோச்சுத சதா சர்வசமசித்தா நிஸ்தங்கோ நிர்மலோ சலஹா. அஹம் ஆகாஷவத் சர்வம், நான் ஆகாஷவத் சர்வம். பகிரந்தர்கதோ அச்சுதா, பகிரந்தர்கதா அச்சுதா சதா சர்வசமஹா சித்தா நிஸ்ஸங்கா நிர்மலா அச்சலா. எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான் நமக்கு. அகம் ஆகாஷவத், ஆகாசமானது எப்படி ஒரு டம்ளரில் இருக்கிற ஆகாசமோ, ஒரு டபரால இருக்கிற ஆகாசமோ, ஒரு அர்க்கஞ்செட்டியில் இருக்கிற ஆகாசமோ, வீட்டில் இருக்கிற ஆகாசமோ, அமெரிக்காவில் இருக்கிற ஆகாசமோ, தேசம் காலம் வஸ்து எதுக்குள்ளெல்லாம் நீங்கள் நினச்சா அது எதோடையும் சம்பந்தப்படாமல் எங்கும் அந்த ஆகாசம் இருக்கோ அதே மாதிரி நான் எங்கும் இருக்கிறேன். இங்கேயும் இருக்கேன், வெளியிலையும் இருக்கேன். நான் இங்கே இருக்கேன்றதுனால வெளியில் இல்லையானே என்ன அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்றது. அனந்தமா இருக்கார் அவர், வியாபிய நம்ம இது பண்ணும்போது சங்கல்பம் பண்ணும்போது தர்ப்பணத்தெல்லாம் பண்றோம் ஆந்த பாஹ்யந்தர ஆபியந்தர சுச்சிஹி அப்படின்லாம் சொல்றதுதான். பிரவர்த்தமானச்சு சொல்றோமா, ஆபியந்தரம்னாக்கா உள்ளுக்குள்ள, பாஹ்யம்னாக்கா வெளியில. அந்தரும் நான் இங்க இருக்கேன், வெளியிலயும் நான் தான் இருக்கேன். அந்தர் பகிஷ்ட சத்தர்வம் இன் அண்ட் அவுட் நான் தான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிடலாம். இன் அண்ட் அவுட் இங்கேயே இருக்கிறது நான் தான், வெளியிலயும் இருக்கிறதுனால தான் எல்லா இடத்துலயும் ஆகாசம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறது. எதுவும் லெட் மீ நாட் லிமிட் மை செல்ஃப் டு திஸ் பாடி. நான் நானும் சொன்னதுனால தான் எனக்கு பிரச்சனை வந்தது. இந்த பாடியோட நான் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த டவுட் எல்லாம் வந்தது. நான் எப்படி இருக்கானோ இப்படி இருக்கானோ எனக்கு இருக்கிறதெல்லாம் இதோட சேராம நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இன் அண்ட் டவுட் இருக்கிறது எது, ஒரே வத்து, அதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மம், அது ஆகாஷவத்து சர்வகதம், அதுதான் அகம். அதுதான் ஆரம்பத்தை பிடிச்சிக்கணும். அகம் நான் எப்படி இருக்கேன், ஆகாஷவத்து ஆகாசம் போல பகிரந்தர்கதா சர்வம் எல்லாத்துலேயும் உள்ளேயும் வெளியிலையும் எல்லாவற்றிலையும் உள்ளேயும் நான் தான் இருக்கேன், வெளியிலையும் நான் தான் இருக்கேன். பகிரந்தர்கதா அது மாத்திரம் இல்ல, அச்சுதா சுதான் கீழே சூத்த பழம் அப்படின்னாக்க மாம்பழம், மாம்பழம் சூதனா அப்படி அப்படி அந்த பழமானது அந்த காம்புலேருந்து அப்படி பழுத்து பொட்டுன்னு கீழே விழுறது இல்லையா, அதனால உழுதுனா அதுக்கு பேர் சூத பழம்னே பேரு. சுதம்னா கீழே விழுறது. நம்ம இந்த ஒரு நிலையிலிருந்து விழாம காப்பாத்துறவர் யாருன்னா அச்சுதன், அவர் தான் கிருஷ்ண பரமாத்மான்னு வச்சுட்டு இருக்கோம். அச்சுதான்னா என்ன அர்த்தம்னா நழுவாமல் இருக்கும் தன்மை. இந்த ஒரு எண்ணத்திலேருந்து நம்ம என்னைக்குமே அழக முடியாது. இங்கேயும் நான் தான் இருக்கேன், உள்ளேயும் நான் தான் இருக்கேன், வெளியிலையும் நான் தான் இருக்கேன்ற ஒரு நிலையிலேருந்து என்னைக்குமே, ஏன்னா எட்டர்னல் ஆச்சே, ஒழுவாத நிலை, ஆல்வேஸ் இட் இஸ் தேர், எட்டர்னல் அர்த்தம் அச்சுதா. இப்போ என்ன ஆத்மா வந்து இந்த பஞ்சகோஷத்தோட சேர்ந்து சேர்ந்து நான் இதோட சேர்ந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த சுதம் இது இல்லப்பா, அதனால தான் பஞ்சகோஷ அதீதகான்றத சூச்சிக்கிறது தான் இந்த வார்த்தை அச்சுதா. இந்த இல்லைனாக்க இந்த கோஷத்து உள்ள போய் மாட்டின்னு இல்லைன்னா ஜாகிரத்து உள்ள போயிடுவீங்க, இல்லைன்னா சொப்பனத்து உள்ள போயிடுவீங்க. நான் வந்து சின்னதாயிடும், நான் வந்து இதுல எல்லாம் சேராதவன்றது அப்பதான் நிற்கும். பஞ்சகோஷ அதீதா அப்படின்னு சொல்றதுதான் அச்சுதா. இது எங்கேயுமே நழுவ மாட்டேன், இருக்கிறது ஒண்ணுதான் ஆத்மா. சதா சர்வசமஹா எப்பொழுதும், சதா சர்வசமஹா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மா. உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா, என்னுடைய ஆத்மா, இவருடைய ஆத்மா, காஞ்சி பெரிவாருக்கு ஆத்மா, ரிக்ஷாக்காரங்கிட்ட இருக்கிற ஆத்மா, புத்தரோகி கிட்ட இருக்கிற ஆத்மா, என்னுடைய குரு கிட்ட இருக்கிற ஆத்மா, கோயில இருக்கிற ஆத்மா, எல்லாம் சர்வா சமஹா, எல்லாம் சர்வா சமஹா. அது மாத்திரம் இல்ல, சதா இருக்க போறது. இன்னைக்கு இல்லைன்றதுனால அவர் இல்லாம போயிடுவாரான்னு, எங்க இருக்கக்கூடியது அவர் தான். அப்புறம் நித்திய சித்தா, அவர் சித்தஹான்னு என்ன அர்த்தம், எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர் அவர் தான். இவர் இன்னைக்கு இந்த உபாதிகள்லாம் போயிடுச்சுன்னா கூட அவர் இருக்க போறாரு. என்ன சர்வ சித்தகா, அவர் நிஸ்ஸங்கா, எதோடையும் அவர் அட்டாச்மெண்ட்ல, அவர் எதோடையும் தான் நிரஞ்சனகா ஆச்சு, ஒட்ட மாட்டார். அதனால நிஸ்ஸங்கமா இருக்காரு அவர், நிர்மலமாக இருக்காரு, எவர் பியூராக இருக்காரு. அச்சலஹா, அச்சலஹான்னா எப்பொழுதும் அவர் சலிக்கிறதே இல்லை. இந்த ஸ்பந்தனங்கள்லாம் அனாத்மாவான உலகத்துக்கு தான், நித்தியான உலகத்துக்கு தான் இந்த ஸ்பந்தனங்கள்லாம். அவர் ஒரு காலத்துல அசைவில்லாம அப்படியே கூட்டவத்து கூட்டஸ்தவது நித்யா சர்வகதா கூட்டஸ்தவது அப்படின்னு பகவத்கீதையில கூட்டஸ்த மாதிரி அவர் இருக்கார். பகிரந்தஸ்ய பூதானாம் அசரம் சரமேவச சூக்ஷ்மத்வாத் தத விஜ்ஞேயஹ தூரஸ்தம் சாந்தி கேசதே அப்படின்னாரு.
உள்ளேயும் வெளியிலையும் தூரத்திலையும் கிட்டத்திலையும் இருக்கிறது எதுவோ அதுதான் அப்படின்னு சொன்னார். அதே கருத்தை உபனிஷத்து சொல்றது. முண்டக்க உபனிஷத்துல தூராத்து தூரே ததந்தி கேச்ச, தூரம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தூரமா இருக்கு, கிட்டக்கான்னு நினைச்சீங்கன்னா கிட்ட மாதிரி, எங்க இருக்கிறதுனால அப்படி இருக்கு. எப்படி இருந்தது ஊஞ்சல்ல உட்கார்ந்துருக்கேன் நான், நான் வந்து இப்படி உங்ககிட்ட போகும்போது நீங்க என்ன நினைச்சீங்க, நான் கிட்டக்க வந்துட்டேன்னு நினைச்சீங்க, நான் இப்படி வரும்போது நான் என்ன நினைச்சேன், எங்கிட்ட வந்துட்டேன்னு, இப்படி தான் இருக்கு எல்லாமே. நான் எது இப்போ தூரம்னு நினைக்கிறேன்னா அது இன்னொருத்தருக்கு கிட்ட, எது கிட்டன்னு நினைக்கிறேனோ அது தூரம், இப்படிதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் எங்கும் வியாபிச்சு இருக்காருன்னு. அதுக்கு ஒரு பரமாச்சாரியார் ஒரு தெய்வத்தின் குரல்ல ஒரு நல்ல கதை இந்த மந்திரத்துக்கு சொல்லியிருக்காரு, அது ஞாபகம் வந்தது. ஒரு பொண்ணுக்கு வரன் பார்த்துருக்கா, பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தான் அவன். பையன் வந்த உடனே அந்த பொண்ணு பார்த்தா, அந்த பொண்ணு ரொம்ப கோல்லாம் இருக்கிற பொண்ணு. இந்த பையனை பார்த்த உடனே என்ன நல்லா இருக்கான்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணாது பண்ணா, எனக்கு வந்து கை இஸ் மை லிமிட், நான் அந்த மாதிரி ஒரு ஆளு, எனக்கு வந்து நிறைய காட் லாட் ஆஃப் கோல்ஸ் இன் லைஃப், என்ன இது சட்டுன்னு ஒரு ஆளை பார்த்து ஒரு ஃபைனைட்டான ஒரு லூஸான ஒரு பையனை எடுத்துன்னு வந்து எங்கள் ஆத்துக்காரன்னு சொன்னேன்னா நான் ஒத்துக்கிற டைப் இல்லை, ஐ ஹவ் டு அச்சீவ் சோ மெனி திங்ஸ், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியல. சரி என்ன நீ பண்ணுமோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு யோசிச்சுது. நான் வேற எல்லாருக்கும் பிரதிஜை பண்ணிட்டேன், உலகத்திலேயே யார் வசதியோ அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு, இப்போ வசதியான ஒரு ஆளை தேடணும் அப்படின்னு வெளியில் வந்தது. வெளியில் வந்தால் ஒரு ராஜா பல்லக்கில் போயிட்டு இருந்தான். எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் அவர் வந்த உடனே டக்கு டக்கு நம்ம அங்கவஸ்திரத்தை எடுத்து கட்டின்டான் இடுப்பில், ஒரு நமஸ்காரம் பண்ணால் அவர் ராஜா அப்படி உட்காந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும்னு அந்த பொண்ணுங்க. கல்யாணம் பண்ணிண்டா ஒரு ராஜாவை பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை பண்ணிட்டு என்னத்தை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் மாரி அ கிங் இங்கே தான் பண்ணணும். அந்த கிங்கு போயிட்டே இருக்கச்ச ஒருத்தர் பஞ்சகஜம் கட்டிட்டு ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தார். அந்த ராஜா கிருகிடுன்னு அந்த பல்லக்கிலேருந்து இறங்கி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டான். இதை பார்த்தோம்னா திஸ் கேர்ள் வாஸ் டாக்டர்ன்னு, அது ராஜா தான் வசதி நினச்சா அந்த ராஜா ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு. அவர் பார்த்தானாக்கா அவர் பியூனியா அவர் பாட்டுக்கு பஞ்சகஜம் கட்டிட்டு ஒன்றும் தெரியாமல் அவருக்கு போய் இவர் நமஸ்காரம் பண்ணுறாரு. ஸோ படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நன்னா படித்தவன் யாரோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன இந்த பையன்தான் நமக்கு சரியில்லைன்றது கரெக்டானு சொல்லிட்டு படித்தவனா தேடிட்டு போனானான். அந்த படித்தவர் போயிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், ஒரு அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையாரை பார்த்தவோட நின்று ரெண்டு குட்டு குட்டின்றாதான். அவன் ஒன்று என்ன இவரே நமஸ்காரம் பண்ணாருனாக்கா நம்ம ஐ திங்க் வி ஷுட் மேரி ஒன்லி காட், என்ன இவ இவரும் நம்ம கோலில் வரலையே அப்படின்னு நினச்சானான். அந்த பக்கமாக ஒரு நாய் வந்துதான், அந்த நாய் என்ன பண்ணால் ஒரு அசிங்கம் பண்ணி போயிட்டான் அந்த பிள்ளையாரை பார்த்து. அந்த நாய்க்கு கடவுளை கூட மதிக்க மாட்டேங்கிறது, அந்த நாய் தான் ரொம்ப வசதி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் சரின்னு போயிட்டே இருக்கு. நாலஞ்சு சேரி பசங்க அந்த நாய் மேல கல் எடுத்து அடிச்சாங்களாம். அந்த நாய் பயந்துன்னு ஓடி போயிடுச்சான். அங்கேருந்து போனோடனே அந்த பசங்க பாரு எவ்வளோ பேரை கல் எடுத்து அடிக்கிறாங்க, அது விட உயர்ந்ததுன்னு நினைச்சுதான். உடனே அந்த பக்கம் ஒரு ஆள் வந்தாராம், வந்து அந்த பசங்களை ஒரு அடி வச்சேன், ஏன்டா வாய் இல்லாத பூச்சியை போய் நீங்க கல் எடுத்து அடிக்கிறீங்க, அது இல்லை போங்கடா அப்படின்னு ஒரு மிரட்டினோடனே எல்லாம் பயந்துன்னு ஓடிட்டானா. கட்சியில் அந்த பையன் யாருன்னாக்க இவளுக்கு பார்த்தானே அந்த பையன் பொண்ணு பார்க்க வந்தவன் தான் நினச்சான். அப்போ சரி சரி நம்ம தேடினா தான் போது இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போச்சு. தூராத் சுதூரே ததந்தி கேச்ச, இவே போனாலும் ரொம்ப தூரமாக இருந்தாலும் கிட்டக்க இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான்னு சொல்கிற மாதிரி சதா சர்வ சமஹா அப்படின்னாக்க என்ன தூராத் சுதூரே ததந்தி கேச்ச பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமே வச்சான்னு இதே ஐடியாவை கீதையிலையும் சொல்லியிருக்காரு. 13வது கேத்திர கேத்திரக்கிய விபாகத்தில் சொல்லியிருக்காரு. இப்படி நிஸ்தங்கமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான். எப்படி இருந்தாலும் என்ன சின்ன நான் ஒரு சம்சாரி இல்லை அப்படின்றதான் தீர்மானம். இது இதெல்லாம் என்னத்தை குடிக்கிறது ஒரே பதத்தில் சொன்னான்னா நான் என்னைக்குமே அசம்சாரி, எதோடையும் ஒட்டுவதில்லை. சம்யக் சரதி இது சம்சாரி, எல்லாத்தோடையும் ஒட்டுன்னு போகிறாங்க யாரு சம்சாரி. இவர் என்ன பண்ணா அகம் அசம்சாரி அப்படின்றத சொல்றதுக்காக வந்தது. அப்புறம் 3வது இன்னொரு நிதித்தியாசனம் இதே மாதிரியே சித்தனத்துக்கு ஒரு